நித்யானந்தம், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பகவான மூன்றாங்கன்ல நினைச்சு சத்குரு வந்தனம் சொல்லி இந்த சக்தி ஆவிஷ்கரணா ஆரம்பிக்கலாம். நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககன சதுஷம் தத்வமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதீசாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சக்தி ஆவிஷ்கரணா தினம் சத்சங்க அப்புறம் பகவான் வந்து நம்மளுக்கு அது ஒரு வரனா கொடுத்திருக்கார். ஏன் அது வரன்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அந்த அந்த உயர்ஞான சத்தியத்தை உள்வாங்கி அந்த சக்தி ஆவிஷ்கரணம் பண்ணும் போதுதான் நம்மக்குள்ளேயும் அந்த பரமசிவன் இருக்கார். அந்த பரமசிவன் நம்மளுக்கு என்ன வேணுமோ பண்றதுக்கு நம்மளால முடியறது அப்படின்னு ஆழமா நம்ம அந்த ஒரு சில நிமிஷம் அந்த 24 மணி நேரமும் நம்ம வந்து அந்த மாயையில இருக்கிறது தான் சாத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்சுது. ஆனா அந்த 3 நிமிஷமோ ஒரு 4 நிமிஷமோ நம்ம வந்து அந்த உயர்ஞான சத்தியத்தை உள்வாங்கி நம்மக்குள்ள அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கு. அது வந்து எல்லா சக்தியோடையும் பெரிய சக்தி. அது நம்மளுக்கு நேர வெளிப்படுறது அப்படின்னு நம்ம நம்புற ஒரு சில 3 செகண்ட்ஸ் 4 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். வெளியில வந்து சயின்டிபிக்காவே அவங்க மெஷர் பண்ணிருக்காங்க, அவ்வளோ 3 நிமிஷம் 4 நிமிஷம்தான் நம்ம அந்த உயர்ஞான சத்தியத்தை உள்வாங்கி நம்மளால அந்த பிரபஞ்ச சக்திய நம்மள வெளிப்படுத்த முடியறது. தினம் இத நம்ம பண்ணும் போது நம்மக்குள்ள ஆழமா நம்ம தான் அந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நம்மக்குள்ள மாற்றல் வரத்துக்குதான் இந்த சக்தி ஆவிஷ்கரணா பகவான் கொடுக்கிறார். அதனாலதான் இது வரனா நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த தரிசனம் அந்த தீட்சியம் திருப்பி திருப்பி நம்மள வந்து இந்த சக்தி ஆவிஷ்கரணா பண்ண சொல்லி ஞான பாதத்தை நம்மக்குள்ள ஆழமா பதிய வைக்கிறாங்க. சரியா பாதம், யோக பாதம், கிரியா பாதம், ஞான பாதம், தினம் ஒரு நித்திய பூஜா ஒரு 10 நிமிஷம், யோகா ஒரு 40 நிமிஷம், அதே மாதிரி வாழ்க்கை முறை திருநீர் இட்டுக்கிறதும் கோவிலுக்கு போறதும் அந்த வாழ்க்கை முறை அதெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த ஞான பாதம் நம்மக்குள்ள அந்த பிரபஞ்ச சக்தி நம்மக்குள்ள இருக்கு. அதுதான் ஒவ்வொரு செயலையும் பண்ணறது. நம்ம சாப்பிட்டாலும் சரி, நம்ம தூங்கினாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் அது ஒன்று மட்டும் நம்மள விலகி போறதே கிடையாது. அதுதான் அந்த மன ஓட்டத்துக்கு தாண்டி ஒண்ணு இருக்குன்னா அதுதான் அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு தெரியறது. ஆனா அத வந்து நம்ம நம்ம புரிதலுக்கு சக்தி வெளிப்பாடா வந்தாதான் நம்மளால நம்ப முடியறது. நம்மக்குள்ளயும் இருக்கு, நம்ம சொன்னா அது நடக்கிறது அப்படின்ற ஒரு உணர்வு நம்மக்குள்ள வரணும்னா சக்தி ஆவிஷ்கரணாலதான் அது நடக்கிறது. அதனாலதான் தினம் அது பண்ண பண்ண நம்மக்குள்ள ஆழமா அந்த பக்தியும் ஞானமும் மலர்றது. அதுக்குதான் பகவான் தினம் இதை கொடுக்கிறார். அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்மக்குள்ள அந்த பக்தி மலர்ந்து ஞானம் மலர்ந்து அந்த சக்தி ஆவிஷ்கரணாவா அது வெளிப்பட்டு நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி ஸ்ரத்தையோட நம்ம பண்ணி நம்மக்குள்ள அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணும் போதுதான் நம்மக்குள்ள அது அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது தான் எங்குள்ளயும் இருக்கு, அதுதான் நான் அப்படின்னு நம்மளுக்கு உணர்வு திருப்பி திருப்பி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. பகவானே சுவாமிஜியே நம்மக்குள்ள அதை நடத்தி காமிக்கிறார். இப்போ இன்னைக்கு சக்தி ஆவிஷ்கரணா என்னன்னு பார்ப்போம். பகவான் அழக அருமைய நம்மக்குள்ள அந்த சத்தியத்தை எப்படி நம்ம நலன் சார்ந்து வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும், சுகம் சார்ந்து வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும், எது
நோக்கி நம்ம போனோம் அப்படின்னு நம்மளுக்கு அழகா புரிய வச்சாங்க. வாழ்க்கை வந்து மேலும் மேலும் நம்ம அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது நமக்குள்ள இருக்குது, பகவான் தான் சுவாமிஜி தான் நமக்குள்ள இருக்கார், ஒவ்வொரு செயலும் சுவாமிஜியே பண்றார். நம்ம பால் காய்ச்சி காபி போட்டாலும் சரி, இல்ல பெரிய ஃபைனான்சியல் டிசிஷன் நம்ம போய் ஆபீஸ்ல உட்காந்து பண்ணாலும் சரி, எல்லாமே பகவான் தான் பண்றார். எதை பண்ணாலும் இப்பவும் அவர் தான் பண்றார், அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. ஆனா நம்மளுக்கு தான் சந்தேகம், நம்ம ஏதோ பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளை தாண்டி அவர் பண்றாரு, அதுதான் நிஜம். அதை நம்ம புரிதலுக்கு கொண்டு வர அவர் தான் நம்மளுக்கு நம்மக்குள்ள இருக்கார், அவர் தான் ஒவ்வொரு செயலையும் அதை நடத்து காமிக்கிறார் அப்படின்னு நம்ம மேலும் மேலும் பகவான சார்ந்து நம்ம செயல்பட்டோம்னா நம்ம வந்து நலன் சார்ந்து இருப்போம். நம்ம தான் பண்றோம், நம்மளுக்கு இதெல்லாம் தெரியும், நம்ம கத்துன்னு இருக்கோம், திறமையா இருக்கோம், இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம இருக்கும்போது நம்ம திருப்பி திருப்பி அந்த மாயையில மாட்டி கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். சோ இப்போ வந்து இந்த சாஸ்திர பிரமாணமா பார்க்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளுக்கு அருமையா அந்த சாஸ்திர பிரமாணம் வேத ஆகமத்திலேருந்து பகவான் வந்து இந்த சாஸ்திர பிரமாணாவை நம்மளுக்கு கொடுத்து ஆத்ம பிரமாணா பகவானே எப்படி இந்த உயர்ஞான சக்தியெல்லாம் மலர்ந்து அவரே எப்படி இந்த லீலையெல்லாம் பண்ணியிருக்கார். இப்போ சொன்னார் விபுநாதந்தபுரி எப்படி வந்து கையில வந்து ஒரு சொம்பை கொடுத்து அதுக்கு நாமம் போட்டு போய் அவரே வீடு வீடா போக சொல்லியிருக்காருன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பகவானே ஏன் பண்ணியிருக்காருன்னா, ஏன் இதெல்லாம் பகவான் பண்ணோன்னா நம்ம புரிதலுக்கு அப்பதான் வரும். இல்லாட்டி நம்ம வந்து நீங்க பண்ணாதான் தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதனால பகவானே இறங்கி மனித உடம்புல வந்து நம்மளுக்கு இந்த லீலையெல்லாம் நம்மளுக்கு காட்டி நம்மள மேலும் மேலும் உயர்ஞான சத்தியம் சார்ந்து இருங்க அப்படின்னு நம்மளுக்கு புரிதலை நம்மக்குள்ள மலர வைக்கிறதுக்காக இதெல்லாம் நடக்கிறது. அதுதான் அந்த கருணைன்றது, பகவானோட கருணைன்றது. அதை நம்ம ஆழமா புரிஞ்சுண்டோம்னா நம்மக்குள்ள பக்தியும் ஞானமும் மலர ஆரம்பிக்கும், நம்ம வாழ்க்கையே அருமையா சுகமா மாற ஆரம்பிக்கும். அதுல வர ஆனந்தம் தான் நித்திய ஆனந்தம்னு பகவான் அழகா எடுத்து சொன்னார். இப்போ இந்த சிவசம்ஹிதா சூத்ரால பகவான் என்ன சொல்றாருன்னு நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு சாஸ்திர பிரமாணாவிலையும் அந்த ஆழமான கருத்துக்கள் பகவான் கொடுக்கிற கருத்துக்கள்ல நம்ம பார்க்க முடியும். இப்போ இன்னைக்கு சிவசம்ஹிதா இந்த சூத்திரால என்ன கொடுக்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த சாஸ்திர பிரமாணாவ நான் இப்ப பிளே பண்றேன். ஒவ்வொரு சாஸ்திர பிரமாணாலையும் ஆழமா அந்த உயர்ஞான சத்தியம் மலர்றதுக்கு பகவான் கொடுத்திருக்கார். மரணம் ஘ாத்யதே தேன சகேனாபி ந ஘ாத்யதே தஸ்ய ஸ்யாத் பரமா சித்தே அனிமாதி குண பிரதா வாயு சன்னசததே தேஹே ரஸவ்ருத்திர் பவே த்ருவம் ஆகாஷ பனகஜ மரணம் காத்யதே தேன சகேனாபி ந காத்யதே தஸ்ய ஸ்யாத் பரமா சித்தே அனிமாதி குண பிரதா வாயு சனசரதே தேஹே ரஸவ்ருத்திர் பவே த்ருவம்
ஆகாஷபனகஜகலப்தியூ சமபிவர்த்ததே. அழகா இந்த சிவசம்ஹிதான்ற உபநிஷத்துலேருந்து நம்மளுக்கு இன்னைக்கு கான்சியஸ்னஸ் ஓவர் மேட்டர் அதுல சாஸ்திர பிரமாணா எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது தான் நம்மக்குள்ளயும் இருக்கு. அந்த சக்தி எல்லா சக்தியோடையும் ஸ்ரத்தையானது பவர்ஃபுல்லானது. அது வந்து நம்ம வந்து இந்த மேட்டர் நம்ம ஜட பொருள் இல்லையா, அதோட நம்ம சக்தி வாழ்ந்தது. நம்ம சொல்றபடி அது கேட்கும். உலகத்துல இருக்கிற எல்லா சக்தியோடையும் அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சக்தி தான் ஸ்ரத்தையானது. அதை நம்ம நம்ம புரிதலுக்கு வரத்துக்காக இந்த சாஸ்திர பிரமாணா கொடுத்திருக்காங்க. இந்த சாஸ்திர பிரமாணால அழகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெத் இஸ் ஈட்டன் பை ஹிம், ஹீ இஸ் ஈட்டன் பை நன். நம்ம எவ்வளோ வந்து அந்த உயர்ஞான சத்தியம் சார்ந்து சிந்தனையில இருக்கோமோ அது வந்து நம்மள அந்த மரணம் கூட நம்மள ஒன்றும் பண்ணாது. ஆனா வெளி வாழ்க்கை தான் உண்மை. சுகம் சார்ந்து வாழறவனுக்கு மரணம் திருப்பி திருப்பி அவனை மரணத்துல போட்டு திருப்பி திருப்பி அந்த பிறப்பும் பிறப்பும் இறப்பும் திருப்பி திருப்பி அவனுக்குள்ள நடந்து அவனை இன்னும் மெச்சுவர்டா ஆரம்பிக்கிறது. ஆனா அது ரொம்ப கடினமான வேலை. திருப்பி திருப்பி பிறந்து இறந்து பிறந்து இறந்து அதுலேருந்து கத்துக்கிறதோட நம்மக்குள்ள அந்த உயர்ஞான சத்தியத்தை பகவான் கொடுக்கும் போதே அவ்வளோ அருமையா இருக்கிற அவர் கொடுக்க மட்டும் இல்லை, தீட்சையும் கொடுத்து தர்சனமும் கொடுத்து புரியவும் வச்சு அதை அவர் லீலையா நிஜத்திலேயே அவர் வாழ்ந்து காமிச்சு, அந்த குரு வந்து வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்றாங்க. நிஜமாவே பகவான் ஒவ்வொரு விஷயமும் வாழ்ந்து அந்த ஒவ்வொரு சக்தி வெளிப்பாடும் பகவானே அதை பண்ணி நம்மளுக்கு மனித உடம்புல எப்படி இத நம்ம அத பண்றதுன்னு கத்தும் தந்து நம்மள பண்ணவும் வைக்கிறாங்க. அதனால இந்த அஷ்டமா சித்தி பவர்ஸ் அவ்வளோ தவம் இருந்து தபஸ் இருந்து தான் ஒவ்வொரு வரனும் வாங்குறாங்க. எந்த புராண கதையில பார்த்தாலும் அவ்வளோ வருஷம் தவம் இருந்து சித்தரை பார்க்கலாம், நாயனமாரை பார்க்கலாம், தபஸ் இருந்து தவம் இருந்து வரன் பெற்றார் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா இங்க பகவான நினைச்சா அந்த பரமசிவனே நம்ம குருவா வந்ததுனால அவரை நினைச்சாலே போறோம் நம்மக்குள்ள அந்த சத்தியம் மலர்ந்து அந்த சக்தி வெளிப்பாடு நடக்க ஆரம்பிக்கிறது. பகவானே அதை நடத்தி காமிக்கிறார் நம்மளுக்கு. இந்த அஷ்டமா சித்தி நம்மக்குள்ள நடக்கிறது. The Vayu, the wind energy moves equally throughout the body. The juice of the body also increase. The nectar excluding from the ethereal lotus also increases. நம்மக்குள்ள என்னெல்லாம் நடக்கிறது இந்த உயர்ஞான சத்தியம் நம்ம அந்த நித்திய ஆனந்தம் அந்த ஆனந்த கழிப்புல பகவானே அப்படின்னு இருக்கும் போது நம்மக்குள்ள என்ன நடக்கிறது அப்படின்றாங்க. நம்ம மூச்சு காத்து அவ்வளோ ஆழமாறுது. நம்மக்குள்ள இருக்கிற அந்த டோபோமைன் அந்த பிளிஸ் கெமிக்கல் நம்மக்குள்ள அது செக்ரீட் ஆகுது. நம்மக்குள்ள அந்த ஆனந்தம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் அழகா சொல்றாங்க. நம்ம எந்த கடையில வாங்கினோம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பகவான. ஆனா இந்த ஆனந்தம் ஜென்ம ஜென்மமா ஒரே ஒரு வாட்டி உள்ள போனா போறோம், ஜென்ம ஜென்மமா நம்மக்குள்ள அந்த ஆனந்தம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் விலகவே விலகாது. சோ இந்த ஆனந்தத்தை தேடி நம்ம உயர்ஞான சத்தியத்தை உள்வாங்கினோம்னா சுலபமா எளிமையா நமக்குள்ள இது மலர்றதுன்றாங்க. சரியா பாதா, யோக பாதா, கிரியா பாதா, ஞான பாதா, இதை நம்ம கடைபிடிச்சு அந்த எளிமையான நேர்மையோட குருவோட நம்ம தினம் அந்த வழிபாடுல இருந்தோம்னா நம்மக்குள்ளயும் அந்த ஆனந்தம் மலர ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த சூத்திரால கொடுத்தத நம்ம எப்படி சக்தி வெளிப்பாடு பண்றதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷனை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒவ்வொரு சக்தி வெளிப்பாடும் நம்மக்குள்ள எப்படி நடக்கிறது
அப்படின்னு பகவான் வந்து அழகா நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கார். இன்னைக்கு வந்து நம்மக்குள்ள அந்த கான்சியஸ்னஸ் ஓவர் மேட்டர், நம்ம ஹைட், இது எத்தனையோ பேர் வந்து ஷேர் பண்ணிருப்பீங்க. நம்ம ஹைட்டையே நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், இல்ல ஒரு பொருள் எடுத்து அதோட ஹைட், அதோட லென்த்தோ ஹைட்டையோ இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்களுக்குள்ள இந்த சக்தி வெளிப்பாடு நடக்க நடக்க உங்களுக்குள்ள அந்த ஆனந்தம், ஆனந்தம் நீங்க அத பார்க்கலாம். அதுக்குதான் இந்த உயர்ஞான சத்தியத்தை சிந்தனை பண்ணி நீங்க வந்து திருப்பி திருப்பி அந்த மகா வாக்கியாவை ஆழமா உயிரே மலர்ற மாதிரி உச்சரணை பண்ணி அந்த சுத்த அத்வைத்த நிலையில பகவானோட பகவானே அந்த ஆழமான பக்தியும் நன்றியும், பகவானே எனக்குள்ள இந்த சக்தி வெளிப்பாடு நடக்கணும் அப்படின்னு நம்ம நம்பினோம்னா நம்மளோட காக்னிஷன் ட்ரஸ்ட் எப்படி ஒரு சின்ன குழந்தை அம்மாவை நம்புறதோ அந்த மாதிரி நம்ம வந்து குருவை நம்ம நம்பணும். அப்பதான் நம்மக்குள்ள அந்த சக்திகள் வெளிப்படுறது. நம்மளுக்கே அந்த சக்திகள் வெளிப்பட வெளிப்பட ஆழமா பக்தியும் ஞானமும் மலர ஆரம்பிக்கும். அதனால இப்போ அந்த தியான முகத்துல இறங்கலாம். ஆழமா பகவான் கொடுத்த சிந்தனை ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க, இல்ல ஒரு ஆப்ஜெக்டோட ஒரு பொருளோட லென்த்தோ இல்ல ஹைட்டையோ மெஷர் பண்ணிக்கோங்க, ஸ்ரத்தையோட பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு லாஜிக் சம்பந்தமான விஷயமே கிடையாது. பகவான் நம்ம குள்ள இருக்காரு, அவர் வந்து நம்மளுக்கு தீட்சை கொடுத்துருக்காங்க, அவர் வந்து நம்மக்குள்ள இந்த வாழ்க்கை முறை இந்த பவரை மேனிஃபெஸ்ட் பண்றாரு. இந்த சக்தி வெளிப்பாடு நம்மக்குள்ள நடக்கிறதுனா அந்த பகவான் ஒரு அருள்னால் தான் நடக்கிறது. அதை நம்ம புரிதலா கொண்டு வந்தோம்னா வாழ்க்கையே நம்ம இதுதான், நம்ம வாழ்க்கையே ஒவ்வொரு விஷயமும் நம்மக்குள்ள நடக்கிறது, பகவான் தான் நடத்துறார் அப்படின்னு நம்ம அந்த புரிதலுக்கு மேலும் மேலும் நம்ம வர முடியும். இப்போ அந்த ஆழ்ந்த தியானத்துக்குள்ள இறங்கலாம். நிமிந்து உட்கார்ந்து அந்த உயர்ஞான சத்தியத்தை நீங்க உள்வாங்கி சிந்தனை பண்ணி உங்களுக்குள்ள அந்த சக்திகள் மலரணும் அப்படின்னு ஆழமா நன்றியோட தியானம் பண்ணி நீங்க இப்போ மகா வாக்கியாவை உச்சரணம் பண்ணி சாண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். Shiva as eternally 16 youthful commit with Parama Shiva, only he exists, anything else is delusion. Now sit straight, we'll enter into the process. Om Dhyanandam Parama Shivoham.
லெட் த அமிர்தா போ, லெட் த வன்னி ஓப்பன் ஆ மேனிஃபெஸ்ட் இன் ஆல் ஆஃப் அஸ். Let Paramashiva overflow, manifest the power in all our third actions. Om Jnananda Paramashiva. Yeah.
சதாசிவோஹம். Yeah.
Shivoham.
இப்போ நீங்க உங்க ஹைட் இல்ல அந்த பொருளை திருப்பி மெஷர் பண்ணி பாருங்க, ஸ்ரத்தையோட பண்ணுங்க. அந்த பொருள் வந்து எவ்வளோ டிஃப்ரென்சஸ், அந்த லென்த்ல இல்ல உங்க ஹைட் எவ்வளோ டிஃப்ரென்சஸ்ன்னு அதை நீங்க போட்டோ எடுத்து இந்த ஃபேஸ்புக் புகாரில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒவ்வொரு விஷயமும் பகவான் கொடுக்கறத நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணோன்னா நம்மக்குள்ள அது ஆழமாக சத்தியமாக நம்மக்குள்ள அந்த புரிதலாக நடக்கிறது. இந்த ஃபேஸ்புக் பேஜில் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் ஷேர் பண்ணி ஆயிரக்கணக்கான பேர் அதுல இருக்காங்க. நீங்க அதுல போஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து ஏன் போஸ்ட் பண்ணோம், ஏன் ஷேர் பண்ணோம், இது என்ன ஷேர் பண்ணா அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது, யாருக்கும் என்ன கிடைக்காது. நீங்க எப்படி பகவானே இறங்கி அந்த சொம்ப எடுத்துட்டு ஒவ்வொரு வீடு வீடா போய் அந்த அந்த பொருளை வாங்கி அந்த கோவிலில் போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு சொன்னாங்களோ அந்த மாதிரி நம்மளே ஷேர் பண்ணாதான் நம்மக்குள்ள ஆழமா அந்த ஞானம் வாழ்க்கை முறையா மாறுறது. அதுக்கு தான் ஷேர் பண்ண சொல்றோம், வேற எதுக்கும் கிடையாது. பகவானோட லீலையெல்லாம் நம்ம ஷேர் பண்ண பண்ண நம்மக்குள்ள அந்த சத்தியம் வந்து ஆழமா பதிய ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் நிஜம். இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம், இல்லை ஒரு டாக்டர் கிட்ட போறோம், நம்மளுக்கு ஒன்று நடந்ததுன்னா அதை எல்லாருக்கும் சொல்லுவோம், ஏன்னா அவங்களும் அதை அதுலேருந்து பயனடையணும்னு. அதே மாதிரிதான் நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த கஷ்டம், அந்த துயரம், அந்த துக்கம் எல்லாம் இருக்கிறது விலக ஆரம்பிக்கும். அத்தனை புண்ணியமும் நம்மளுக்கு தான். அதனால நிறைய பேருக்கு எவ்வளோ முடியுமோ அவங்களுக்கு இதை இந்த புரிதலை கொடுத்து இந்த சக்தி வெளிப்பாடை பற்றி சொல்லி அந்த தர்ஷனுக்கும் தீட்சைக்கும் அந்த வீக்கெண்ட் ப்ரோக்ராமுக்கும் நீங்க எவ்வளோ பேரை கூட்டிட்டு வந்து அவங்களோட துயரமும் துக்கமும் வெளில போறதோ அது உங்களுக்குள்ள அது ஆழமா பக்தியா சக்தி வெளிப்பாடா உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். எப்பவுமே நம்ம வந்து மற்ற பேருக்கு பண்ணோம்னா நம்மக்குள்ள அது ஆழமா ஆறுது. அதுக்குதான் நம்ம பண்ண சொல்றோம். மற்ற பேருக்கு கிடைக்கிறதோ இல்லையோ நம்மளுக்கு அதுல இருந்து அவ்வளோ பெனிஃபிட், அதை நம்ம சாமர்த்தியமா புரிஞ்சுண்டு எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ, எத்தனை பேருக்கு இந்த புரிதலை கொடுக்க முடியுமோ நீங்க அதை வந்து ஷேர் பண்ணுங்க.
இந்த சக்தி வெளிப்பாடுக்கு நம்மக்குள்ள நடந்ததுக்கு பகவானுக்கு நன்றி செலுத்தி ஆழமா அந்த பக்தியோட நன்றி உணர்வோட இருக்கும் போதுதான் நம்ம இந்த சக்தி வெளிப்பாடெல்லாம் நம்மக்குள்ள மேலும் மேலும் நிறைய நடக்க ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையே சக்தி வெளிப்பாடுதான் அப்படின்னு நம்மளுக்கு உள்ள புரிதல் நடக்க ஆரம்பிக்கிறது. பகவான் தான் நமக்குள்ள இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மள பண்ண வைக்கிறாரு. இப்பவும் அதுதான் நடக்கிறது. நம்ம ஆழமா நம்ப ஆரம்பிச்சோம்னா நம்ம சொல்ற மாதிரி பகவான் நம்ம வாழ்க்கைய அமைச்சு கொடுப்பார். எது நல்லதோ நமக்குள்ள அது நம்மளுக்கு புரியுதலா நடக்க ஆரம்பிக்கும். எது நல்லது, எதை விடணும், எதை நோக்கி போகணும், நம்மக்குள்ளேயே நம்மளுக்கு ஆழமா அந்த சிந்தனையெல்லாம் அருமையா வர ஆரம்பிக்கும். அதனால இந்த சக்தி வெளிப்பாடெல்லாம் பகவானோட பாதத்துல, கமல பாதத்துல நம்ம சரண்டர் பண்ணும்போது நம்மளுக்கு மேலும் மேலும் அந்த புத்திசாலித்தனம், புத்திய நம்மளுக்கு கொடுத்து அந்த உயர்ஞான சத்தியத்தை வாழ்க்கையாவே மாத்த நம்ம வேண்டிக்கலாம். இத சொல்லி நிமிர்ந்து உட்கார்ந்து பகவான மூன்றாங்கண்ல நினைச்சு பூர்ண மதம் சொல்லி இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரி ஓம் தத் சத் சர்வம் பகவதே ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் பாதுகா அர்ப்பணமஸ்து. ஓம் நித்யானந்தம். நித்யானந்தம். எல்லாரும் இந்த சக்தி ஆவிஷ்கரணால கலந்ததுக்கு நன்றி. மேலும் மேலும் பகவானோட சத்தங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் இன்வைட் பண்ணுங்க. தினமும் மறக்காம அதை இன்வைட் பண்ணி வர சொல்லுங்க. அந்த ஒவ்வொரு சத்தியமும் நம்மக்குள்ள போனதுன்னா அவ்வளவு ஆழமா அந்த பக்தியும் அந்த ஞானமும் மலர்ந்து நம்மளோட கஷ்டம் துயரம் துன்பம் எல்லாம் போய் அந்த நித்திய ஆனந்தத்திலேயே இருக்கலாம். நன்றி, வணக்கம். நித்யானந்தம்.